தி ஃபிளாஷ் படம் எப்படிங்க இருக்கு? பட்டாசா இருக்குங்க. அன்எக்ஸ்பெக்டடான பயங்கரமான மூமெண்ட்ஸ், எதிர்பாராத நிறைய சந்திப்புகள், எதிர்பாராத நிறைய வித்தியாச வித்தியாசமான சூப்பர் ஹீரோ. சூப்பர் மேன் பார்த்துருப்பீங்க, சூப்பர் கேர்ள் பார்த்துருக்கீங்களா இந்த படத்தில் பார்க்கலாம். ஒவ்வொரு கேரக்டருமே சில மூமெண்ட்ஸில் அன்எக்ஸ்பெக்டடாக கொண்டு போய் வேறு லெவல் ட்விஸ்ட் கொடுத்து சூப்பராக முடிச்சிருக்கிற இந்த படம் ஒண்டர்ஃபுல்லான மூவிங்க. படத்தில் ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த சூப்பர் கேர்ளாக பண்ணியிருக்கிற அந்த கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அதாவது பெரிய திரையில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கு. அதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ். நம்ம ஹீரோவான ஃப்ளாஷும் பார்த்திங்கன்னா வேறு லெவல் பட்டாசாக இருந்திருப்பார். படத்தில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு டூயல் கேரக்டர் பண்ணியிருப்பார். ரெண்டு கேரக்டருமே, ஒரு கேரக்டர் பயங்கரமான ஷட்டிலான கேரக்டர், இன்னொரு கேரக்டர் பார்த்திங்கன்னா வளவலா கொல கொலன்னு பேசிகிட்டு இருக்க ஒருத்தர் இன்ட்ரோவர்ட், இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரோவர்ட். அந்த ரெண்டு கேரக்டருமே ஒரே ஆள் தான் அப்படின்ற மாதிரி காட்டி அது ரெண்டு கேரக்டரும் ட்ராவல் பண்ணியிருக்கிற விதம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பத்தாவதுக்கு இன்னொரு கேரக்டரும் வருது. இது இல்லாமல் ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளாஷோட அம்மா வந்து ஒரு கொலையில் இறந்துருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க அப்பா தானே, அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்காரு. ஸோ அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவோட கொலைக்கு காரணம் இல்லை அப்படின்றது மகனான ஃப்ளாஷ்க்கு நல்லாவே தெரியுது. இந்த கதாநாயகன் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்காகவும் அவங்க அம்மா யார் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்றதுக்காகவும் இவர் லைட்டை விட ஸ்பீடாக ஓடுறதுனால பின்னோக்கி ஓடி டைம் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பித்த இவர் அப்பாவை காப்பாற்றினாரா, இவர் நினச்ச விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் அந்த ட்ராவலில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, எவ்வளோ சுவாரஸ்யமாக அந்த ட்ராவலை காட்டியிருந்தாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான செம்ம என்கேஜான ஸ்டோரி தாங்க தி ஃப்ளாஷ். படம் முழுக்க முழுக்க அவ்வளோ என்கேஜாக இருந்துச்சு. படம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஒவ்வொரு சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் எல்லாமே உள்ளே வந்திருந்தாங்க. படத்தோட நிறைய பக்கபலம் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா, ஒரே கேரக்டரை பண்ணியிருக்கிற இந்த ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைப்பான ரோல் ப்ளே பண்ணி அந்த ரெண்டு டைப்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசத்தை கொடுத்து, ஒருத்தர் ரொம்ப சீரியஸாகவும் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர கேஷுவலாகவும் இருக்கிற மாதிரி கேரக்டர்ஸு. ஸோ இந்த ரெண்டு கேரக்டரையுமே ட்ராவல் பண்ணி கொண்டு போய் அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸில் வர சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் அதெல்லாமே ரிவீல் பண்ண முடியாது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ரெண்டு கேரக்டருமே இவ்வளோ என்கேஜாக கொண்டு போயிருக்கிறதுக்கு அந்த கேரக்டர் ஸ்கெட்சில் இருந்து எல்லா விஷயத்தையுமே காமிக்ஸாக பார்த்துருந்தாலுமே கூட விஷுவலைஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த ஹீரோவுக்கு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லலாம், அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதே மாதிரியே மற்ற சூப்பர் ஹீரோஸ்லாம் இதில் வேறு லெவலில் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப இந்த மார்வலோடது அப்புறம் வந்து டிசி காமிக்ஸ் இதெல்லாம் லைக் பண்ணுறவங்க இந்த படத்தை போய் தயவு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ என்கேஜான மூவி. படம் போகிறதே தெரியாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. டோட்டலாக சொல்லணும்னா செம்ம ஒண்டர்ஃபுல்லான மூவி. நன்றி வியூவர்ஸ், உங்களை அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன்.